அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட்டனோ சேனலில் கிறிஸ்பியான ரவா தோசா வித் மெஷர்மெண்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு அதாவது கால் கிலோ அளவுக்கு இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே ரவையை பார்த்தீங்கன்னா மினிமம் 15 மினிட்ஸாவது நம்ம ஊற வைக்கணும். ஸோ நான் இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்காமல் செய்யக்கூடாது. இது நல்லா முங்க தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுக்கலாம். கடாயை காய வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 tablespoons அளவுக்கு, ஜாஸ்தி வேண்டாம். 1 tablespoon கடுகு, 1/2 tablespoon உளுந்து, கடலைப்பருப்பு 2 tablespoons போடணும். கடுகு வெடிக்கணும். கடுகு வெடித்து கடலைப்பருப்பு செவக்க ஆரம்பிக்கும் போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் போல் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஷனல், ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த க்ரன்ச்சியாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இறக்கிடலாம். இதை பார்த்திங்கன்னா ரவை 1/2 hour ஊறிட்டு இருக்கு. இப்போது நம்ம எவ்வளோ ரவை எடுத்தோமோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்சர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறோம், கல் உப்பு வேண்டாம், கரைய லேட் ஆகும். அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். தோசை மாவு பதத்துக்கு கிடையாது, அதை விடவே நம்ம லிக்விடாக கரைக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஓடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான ரவா தோசை கிடைக்கும். இப்போ நீங்கள் தோசை ஊற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அது மாதிரி இல்லை அப்படின்னா டம்ளரில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கப்பிலையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இது எதுவுமே இல்லைனா நீங்கள் கப்பன் சாசர் கப் கூட யூஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இதை இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நல்லா கரைச்சி விட்டு ஊற்றணும், இல்லை ரவை அடியில் செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. தோசை சிட் நல்லா காஞ்சிருச்சு. மாவை நல்லா கரைச்சிட்டு, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மா கல் காஞ்ச உடனே ஃப்ளேமை குறைச்சிருங்க. ஃப்ளேமை குறைச்சிட்டு தான் மாவு ஊற்றுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவை கரண்டியில் கரைச்சிட்டேன். இது மாதிரி தான் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். அதுமாரி எண்ணெய் ஆயில், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது நமக்கு, இதுலேயே குக் ஆகிடும். ஏன்னா மெல்லுஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக இங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு, கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒன்ஸ் தோசை குக் ஆகிடுச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலுமே ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் தோசை ஊற்றும் போது திரும்ப நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடி ஓட்டை நடுவில் ஊற்றக்குதிங்க, ஓரமாக இருந்து ஊற்றணும். நடுவில் தேவைன்னும் போது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவு மொத்தமாக நடுவில் ஊற்றுனீங்கன்னா இப்படி ஸ்ப்ரெட் ஆகாது. கொஞ்சம் உயரமாக தூக்கி கையை ஊற்று, அப்படியே தெரிக்கிற மாதிரி ஊற்றணும். ஸோ நம்மளோட ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.